டாய்லெட் மீட்டிங் ஹால் எல்லா வசதிகளோட தான் நாங்க ரன் பண்ணோம். பட் அந்த டைம்ல 12 வீக் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது 5 பேர் 7 பேர். அப்ப பேசிக்ல லெவல்ல பாத்தீங்கன்னா கிருஷ்ணகுமார் சார், சிவதாஸ் சார், மகேந்திரன் சார் இந்த மாதிரி லீடர்ஸ் தான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. பட் படிப்படியா பாத்தீங்கன்னா அந்த 12 வீக் அப்படிங்கிற ப்ரோக்ராம் இன்னைக்கு அளவுல பாத்தீங்கன்னா ஒரு 300-350 பேர் ஒரே ஹால்ல உட்கார்ற மாதிரி, காலையில ஒரு செஷன், ஈவினிங் ஒரு செஷன், இந்த மாதிரி 10 மீட்டிங் நான் நடத்தியிருக்கிறேன். என்னுடைய வியாபாரத்துல மிகப்பெரிய மைல் ஸ்டோன் அப்படின்னு சொன்னா அந்த 12 வீக் ப்ரோக்ராம். நிறைய அட்டிவர்ஸையும் நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் கொடுத்த ஒரு ப்ரோக்ராம். இந்த மாதிரி பல விதமான ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருந்தேன். இந்த பேசிக் லெவல்ல டர்க்கி அப்படிங்கிற கண்ட்ரி போயிட்டு வந்தேன். பாத்தீங்கன்னா இந்த ஹாட் ஏர் பலூன்ல எல்லாம் நாங்க டிராவல் பண்ணிருக்கிறோம். 95,000 மாதம் வருமானம். இந்தோனேஷியா நம்ம டீம்ல ஒரு 5 நபர்களோட நான் போயிட்டு வந்தேன். 116,000 மாத வருமானம் பண்ண ஆரம்பித்தேன். அடுத்தது ஸ்பெயின் அப்படிங்கிற கண்ட்ரி போயிட்டு வந்தேன். 167,000 மாத வருமானம். துபாய் அபுதாபி போயிட்டு வந்தேன். பட் இதுல பாத்தீங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட் படிச்சவங்க ஒரு அம்மா இருக்காங்க. இதுல டெய்லி 5 ரூபா சம்பளத்துல நர்ஸா ஒர்க் பண்ணாங்க ஒருத்தவங்க இருக்காங்க. பட் ஒரு 10 நபர்களோட துபாய் அபுதாபி போயிட்டு வந்தேன். 174,000 மாத வருமானம். 166,000 மாத வருமானம். அடுத்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் சிவதாஸ் இவரு வந்து டிவி சாதாரண ஒரு டிவி மெக்கானிக். இவரை பிரசன்டேஷன் பண்ண போகும்போது நானும் சிவதாஸ் இவர் நம்முடைய பவுல்சாரும் போகும்போது இவர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சார் ஒரு 10,000 ரூபா கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டாரு. பட் இன்னைக்கு அவருடைய மாத வருமானம் 1.5 லட்சம் ரூபா ஒரு டிவி மெக்கானிக். பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவரும் ஒரு 6-7 நாடுகளுக்கு போயிட்டு வந்துருக்கிறாரு. ஒரு 10 லட்சம் மதிப்புள்ள கார் வாங்கியிருக்கிறாரு. தாய்லாந்து பட்டையா என்னோட 7வது ஃபார்ம் ட்ரிப். ஒரு 15 நபர்களோட நான் போயிட்டு வந்தேன். மிஸ்டர் ஏ பி மகேந்திரன் இவர் நாகர்கோவில் தான். இவரும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு கேஸ் டெலிவரி பண்ணக்கூடிய, வீடு வீடாக கேஸ் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு இதாக இருந்தார். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவரும் மாதம் 1 லட்சம் ஒரு கார் வாங்கியிருக்கிறாரு. மிகப்பெரிய லெவலில் இந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆல்ரெடி ஒரு 10 இயர்ஸ் இவருக்கு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. பட் அவரும் இந்த வியாபாரத்தை இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் சாதிச்சு இன்னைக்கு ஒரு காரும் வாங்கியிருக்கிறார். மிஸ்டர் சகாராஜ் இவரும் நாகர்கோவில், இவரும் நம்ம டீம்ல ஒரு கார் வச்சுவர். கலைசெல்வி வேதராஜ் கிரவுண்ட் டைரக்டர். இவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியும் இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு ஃபாஸ்டர் ஃபேமிலி. டோட்டலி பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சம் ரூபா மாத வருமானமாக ஒட்டு மொத்தமாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ரொம்ப பெரிய சந்தோஷம், ஃபேமிலியாக இந்த வியாபாரத்தை எல்லாரும் ஃபேமிலி கூட எல்லாருமே, பொண்ணு டாக்டரு, அவருடைய பையன் வந்து 21-22 வயசுலாம் ஆகுது, 65,000 ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் ஃபேமிலியாக இந்த வியாபாரத்தை பண்ணாங்க. என்னுடைய மாத வருமானம் 2,09,000 ரூபா நான் மாத வருமானம் ஏன் பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய 2வது கார் அச்சீவ்மெண்ட் ஒரு 17 லட்சம் ரூபா மதிப்புள்ள சோடா ராபிட் 80 இந்த வியாபாரத்தின் மூலமாக நான் வாங்கினேன். ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். இந்த காரை எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு இருந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு ஹாப்பினஸ் இல்லை, ரொம்ப பெரிய ஒரு லக்ஸுரி கார் இன்னைக்கு நான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கிலோமீட்டர் வந்து நான் வந்து இந்த காரில் நான் டிராவல் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோன் மிஸ்டர் பிஎஸ் கிருஷ்ணகுமார் சார், டிசிடி. போன மாதம் தான் அவர் டிசிடி கம்ப்ளீட் பண்ணாரு. அவர் 2வது கார் வாங்கினாரு, ஒரு 52 லட்சம் ரூபா மதிப்புள்ள BMW. ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல, குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய பேருடைய நம்பிக்கையை மிகப்பெரிய அளவு மாத்தின ஒரு விஷயம் தான் இந்த BMW அச்சீவ்மெண்ட். இன்னைக்கு மாதா மாதம் இவர் 5 லட்சம் ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்காரு. ஒரு 12,000 ரூபா சம்பளத்துல ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருடைய லைஃப்ல 5 லட்சம் ரூபா மாத வருமானம், 13 வெளிநாட்டு சுற்றுப்பயணம், 2 கார், மிகப்பெரிய வாழ்க்கை தரத்தை அவருடைய முழு முயற்சியில அவர் எடுத்திருக்கிறாரு. பட் ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஸ்லோவாக்கியா என்னுடைய 8வது ஃபார்ம் ட்ரிப். மிஸ்டர் RS ராஜன் சார் நிக்கிறாங்க, அவரோட எடுத்த ஒரு போட்டோ. இது வந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய BMW எடுத்த போட்டோ. அடுத்து மிஸ்டர் சித்தார்த் சார் எனக்கு கிஸ் பண்ணுறாரு, அவர் ஒரு பெரிய ஒரு பாக்கியம், அவரோட அவர் கிடைச்ச ஒரு ஃபோட்டோ. 1 கோடி ரூபா சம்பாதிக்கக்கூடிய நபரோட எடுத்த ஒரு ஃபோட்டோ எனக்கு. 268,000 மாத வருமானம். அது நம்ம டீமில் ஒரு 45 நபர்களோட நான் இந்த ட்ரிப்பு போயிட்டு வந்தேன். ஸ்டார் குரூப் ஜெமினி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பில் வந்து 1,650 பேர் இந்த ட்ரிப்பில் ட்ராவல் பண்ணாங்க. ஒட்டுமொத்த ஷிப்பும் பார்த்தீங்கன்னா வெஸ்டிஜ் ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நம்ம டீமில் 45 நபர்கள் ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக நான் சொல்கிறேன். அடுத்தது இந்த ட்ரிப்பில் நான் ஃபேமிலியாக இந்த ட்ரிப் போயிட்டு வந்தேன். குறிப்பாக என்னென்னா எனக்கு ஒய்ஃப் சொல்லுவாங்க, அதாவது இதுக்கு முன்னாடி நான் வந்து எங்கள் ஊரில் திருப்பரப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒரு ஏரியா, குற்றாலம் மாதிரி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா.
அங்க அங்க வந்து நான் கூட்டிட்டு போகும்போது பட்ஜெட் போடுவேன். பட்ஜெட்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, யோசிப்போம் அப்படின்னு சொல்லுவேன். ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கு நான் வந்து வீட்டுல இருந்தே புளியோதரை இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் போவோம். அந்த மாதிரி கஷ்டப்பட்ட காலகட்டங்கள் இருந்தது. ஆனா இன்னைக்கு வெஸ்டீஜ் எங்களை எங்க கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னா, இன்டர்நேஷனல் ட்ரிப்பு, ஸ்டார் குரூப் ட்ரிப்ல பாத்தீங்கன்னா, தாய்லாந்து அண்ட் மலேசியா போகக்கூடிய அளவுல எங்களுடைய பொருளாதாரத்தையும் எங்களுடைய நம்பிக்கையும் எங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் மிகப்பெரிய அளவுல மாத்தின ஒரு ஒரு விஷயம் தான் வெஸ்டீஜ் அப்படிங்கிற ஒரு கேரியர். பட் தினி தங்கவேல் இவங்க வந்து டெய்லி 5 ரூபா சம்பளத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் நர்ஸா வேலை பார்த்தவங்க. 15 வருஷம் வேலை பார்த்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சது 6000 ரூபாய். வெஸ்டீஜ்ல 6 மாசத்துல 6300 ரூபாய் ரெண்டே பார்த்தாங்க. வெஸ்டீஜ் பெஸ்ட்னு முடிவெடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு இவங்களுடைய மாத வருமானம் பாத்தீங்கன்னா 80,000 தாண்டி போயிட்டு இருக்கு. இவங்களும் ஒரு 4-5 ஃபார்ம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த வியாபாரத்தை ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு 10 லட்சம் 11 லட்சம் மதிப்புள்ள கார் வாங்கியிருக்காங்க. மிஸ்டர் சுரேஷ் இவரும் வியாபாரங்கள் பல வியாபாரங்கள் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு மாதா மாதம் இவரும் பாத்தீங்கன்னா இந்த வியாபாரத்தின் மூலமாக 80,000 மேல சம்பாதிச்சிருக்காரு. ஒரு 6-7 நாடுகளுக்கு வெளிநாடு டைமண்ட் டைரக்டரா இருக்கிறாரு. பட் என்னுடைய இன்கம் பாத்தீங்கன்னா 3,24,000 ரூபாய். பட் 3.5 லட்சம் நான் பண்ண ஆரம்பிச்சேன். தாய்லாந்து பிளே வித் வெஸ்டீஜ் அப்படிங்கிற இது மூலமா தாய்லாந்து போயிட்டு வந்தேன். அடுத்து நெக்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. பட் இந்த ட்ரிப்ல பாத்தீங்கன்னா, பட் நம்ம டீம்ல இருந்து 3 நபர்கள் அவருடைய டோட்டல் டீம் போயிட்டு வரணும். ரொம்ப ஜாலியா ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ண ஒரு ட்ரிப் இது. அடுத்தது ஒரு 65 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீடு நான் அந்த வியாபாரத்து மூலம் வாங்கியிருக்கேன். இந்த என்னோட லைஃப் ஸ்டைல் மிகப்பெரிய அளவுல மாறின, மிகப்பெரிய அளவுல நம்பிக்கை கொடுத்த ஒரு ஏரியா தான் இந்த வீடு. 7000 இன்விடேஷன் நான் வந்து பிரிண்ட் பண்ணேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல மட்டும் இல்ல, இன்னைக்கு யாருமே 7000 இன்விடேஷன் போட்டு ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்களா அப்படிங்கறது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பட் நம்முடைய ஃபேமிலி அவ்வளவு பெரிய ஃபேமிலி, 7000 இன்விடேஷன் போட்டு எனக்கு பத்தல. அந்த அளவு இன்விடேஷன் போட்டு 2000 நபர்கள் என்னுடைய கிரக பிரவேசத்துக்கு வந்தாங்க. பட் அதுல குறிப்பா நான் உங்களோட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, பட் என்னுடைய மனைவி அது வரைக்கும் 4 வீடுகள்ல பாத்தீங்கன்னா நாங்க வந்து வாடகை இருந்திருக்கிறோம். 4 வீடுகள்லையும் என்னென்ன ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்தா என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்க முடியுமோ நான் எல்லாமே விலாவெறியா சொல்லல. எல்லாம் எல்லாருக்குமே தெரியும், வாடகை வீட்டுல இருந்தா என்ன நிலை நடக்கும், என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு எல்லா விதமான விஷயங்களையும் கடந்துதான் இந்த வீடை நாங்க வந்து வாங்கினோம். ஒரு 65 லட்சம் மதிப்புள்ள, அதாவது ஹவுஸ் ஃபண்ட் மூலமாக இந்த வீடை நான் வந்து வாங்கினேன். பட் ரொம்ப சந்தோஷம். பட் என் மனைவி தூங்கும் போது நான் பல நாட்கள் நான் பார்த்துருக்கிறேன், பாவம் என்னோட வந்து எப்படி இவங்க வாழ்க்கை நடத்துறாங்க அப்படின்னு. பட் ஆனா எப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரு வீடு கார்ல டிராவல் பண்றாங்க, அவங்க அவங்க அவங்களுக்கு என்னென்ன கேட்கறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியக்கூடிய ஒரு வாழ்க்கை தரத்தை என்னால வெஸ்டீஜ் மூலமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல உங்களோட ஷேர் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 65 லட்சம் ரூபாய் வீட்டுல நான் வந்து வீட்டுக்கு வெஸ்டீஜ் இல்லம் அப்படின்னு பேர் போட்டேன். பட் என்கிட்ட இருந்த எல்லா விஷயங்களும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலம் நான் இழந்திருந்தேன். பணம், வீடு, எல்லா விஷயங்களும் என்கிட்ட இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் இழந்திருந்தேன். ஆனா எனக்கு எல்லாமே மீட்டு கொடுத்தது வெஸ்டீஜ் அப்படிங்கிற ஒரு வியாபாரம் அப்படிங்கிறதுனால அந்த வீட்டுக்கு வெஸ்டீஜ் இல்லம் அப்படிங்கிற பேரை போட்டேன். இப்படி என் வாழ்க்கையில இவர் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா ஒரு 11 ஆண்டுகள் நான் வாடகை வீட்டுல இருந்திருக்கிறேன். ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், ஒரு சொந்த வீட்டுல இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ரொம்ப லக்ஸுரியான ஒரு வீட்டை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கறதுல இன்னைக்கு இங்க இருந்துதான் அந்த வீட்டுல இருந்து நான் பேசிட்டு இருக்கிறேன். பட் இந்த எம்டிஎம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இன்னைக்கு எம்டிஎம் சாதாரணமா நடந்திருந்தா பாத்தீங்கன்னா ஒரு 500 பேரோ 1000 பேரோ தான் கலந்துப்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பாக்குறது மாதிரி ஒரு எம்டிஎம் நடந்திருக்கு. அது முதல் முதல எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் ஏன்னா இதெல்லாம் நான் அந்த அளவு இழந்திருக்கிறேன், அந்த அளவு விஷயங்களை நான் இன்னைக்கு மேல வர்றதுக்கு எனக்கு பல விதமான விஷயங்கள் எனக்கு காரணமா இருந்திருக்கு. எனக்கு நிறைய விஷயங்கள் இழந்திருந்தாலும் இன்னைக்கு வெஸ்டீஜ் அத்தனை விஷயங்களும் எனக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெருமிதமா இருக்கு. பட் என்னுடைய மாத வருமானம் 3,26,000 ரூபாய் பாத்தீங்கன்னா, அதிகபட்சமா 3,40,000 ரூபாய் இந்த வியாபாரத்துல நான் வந்து வாங்கியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த வியாபாரத்துல வந்து பேசிக் லெவல்ல இருந்து இந்த வியாபாரத்தை நான் கத்துக்கிட்ட விஷயங்கள், நிறைய இடங்கள்ல ஸ்ட்ரகிளான விஷயங்கள், பல இடங்கள்ல நான் எடுத்த முடிவுகள் பாத்தீங்கன்னா, என்னுடைய அப்ளையன்ஸ் எனக்கு கொடுத்த சப்போர்ட், இல்ல குறிப்பா நான் சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா மிஸ்டர் பிரணவ் பிரவீன்,
பட் அவருடைய ட்ரைனிங் குறிப்பா பாத்தீங்கன்னா விஐபி அப்படிங்கிற ட்ரைனிங் அதுவும் நான் பெருமையா சொல்ல முடியும். தமிழ்நாட்டிலே அதிகப்படியான எம்டிஎம் மிக பிரம்மாண்டமான எம்டிஎம் நடந்திருக்கு அப்படின்னா அதுவும் நாங்க தான் ப்ரமோஷன் பண்ணியிருப்போம். நான் அப்படின்னு சொல்ல நாங்க தான் என்னுடைய டீம் இருக்கக்கூடிய எல்லாருடைய ஒத்துழைப்போட பிரம்மாண்டமான எம்டிஎம் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். பட் அது பிரவீன் சாருடைய பலவிதமான ட்ரைனிங் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். அவர் தரக்கூடிய நிறைய விஷயங்கள் அதை மாதிரி அசோக் சார் அவருடைய பலவிதமான ட்ரைனிங் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ப்ராடக்ட்ல எந்த விதமான டவுட்டுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பக்கா ட்ரைனர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி மோகன் சார், நம்முடைய பிரான்ச் மேனேஜர்ஸ் மிஸ்டர் சதீஷ்குமார் சார் அண்ட் அரவிந்த் சார், இவங்களுடைய முழு சப்போர்ட் எல்லாருடைய சப்போர்ட்டும் எனக்கு எங்க நம்ம டீமுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்களோட இந்த எம்டிஎம் பண்றதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பட் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரக்கூடிய ஒரு விஷயமா நான் நம்புறேன். பட் என்னுடைய நான் வந்து எல்லா விஷயங்களும் உங்களோட நான் ஷேர் பண்ணல, பட் குறிப்பாக சில விஷயங்கள் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆனா பேசிக் லெவலில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, ரொம்ப 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 அடிமட்டத்துல இருந்து நான் இந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். கையில காசு இல்லாம பல விஷயங்களை இழந்துதான் இந்த வியாபாரத்தை நான் கத்துருக்கிறேன். சொல்லப்போனா 19 ஆண்டுகள் நான் இந்த வியாபாரத்துல இன்னைக்கு சக்சஸ் ஆகுறதுக்கு ஒரு ஒரு விஷயம் ஒரு டைம் பிடிச்சிருக்கு. பட் 19 ஆண்டுகள் நான் டிராவல் பண்ணதுனால தான் ஒரு மிகப்பெரிய சக்சஸ் கிடைச்சிருக்கு. அதனால 19 ஆண்டுகள் நான் டிராவல் பண்ணணுமா அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கு. நான் இந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 30-35 ப்ராடக்ட்ஸ் தான் இருந்தது. இன்னைக்கு 350 ப்ராடக்ட்ஸ் நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க. பலவிதமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, பலவிதமான ட்ரைனிங்ஸ் மாடல். நான் வீட்டில் இருந்தபடியே பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு என் டவுன்லைன்ஸும் சரி யாரும் சரி என்கிட்ட காரணம் சொல்லவே முடியாது. நான் என் டவுன்லைன் சொல்லுவேன், என் இறைவன் எனக்கு காது பெருசா கொடுத்துருக்கிறார். ஏன் அப்படின்னா காரணங்கள் என்ன காரணங்கள் சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். பட் இன்னைக்கு லாக்டவுன்ல என்னுடைய பிசினஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2-3 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல க்ரோத் ஆயிருக்கு. லாஸ்ட் மந்த்ல 2 DCD பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா டைமண்ட்ஸ் ஸ்டார் வந்திருக்காங்க. அன்னைக்கு நம்ம டீம்ல அதிகப்படியான நபர்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாதா மாதம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவங்க 10க்கு மேற்பட்டவங்க இருக்காங்க. 10,000க்கு மேல சம்பாதிக்கக்கூடியவங்க 300க்கு மேற்பட்டவங்க இந்த டீம்ல இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரோடையும் எல்லாருடைய ஒத்துழைப்பு எல்லாருடைய சப்போர்ட்டும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. எல்லா லீடர்ஸுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய அப்ளையன்ஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், குறிப்பா வெஸ்டிஜ் மேனேஜ்மெண்ட். பட் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா இவ்வளவு பெரிய சாதனை என்னால படைக்க முடிஞ்சிருக்குமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு, இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு, நிறைய பேருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்குன்னா அது வெஸ்டிஜால மட்டும்தான் முடியும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பட் இவ்வளவு பெரிய நிறுவனம், இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவ்வளவு பெரிய ட்ரைனிங் ஏரியா, இவ்வளவு பெரிய லீடர்ஷிப், இந்த மாதிரிப்பட்ட பல டைமண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கேயுமே இல்லை அப்படிங்கறத என்னால ஆணித்தரமா சொல்ல முடியும். ஏன்னா என்னுடைய 19 வருட அனுபவத்துல பார்க்கும்போது 100% என்ன சொல்ல முடியும், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இங்க மட்டும்தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் உங்களோட நான் டிராவல் பண்றது. தேங்க்யூ சோ மச். விஷ் யூ வெல். தேங்க்யூ 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 சோ மச். தேங்க்யூ ஸோ மச் சதீஷ் சார், உண்மையிலேயே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். ஏன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டோரி பார்க்கும்பொழுது எஸ் டெஃபினட்டா நீங்க எந்த அடிமட்ட லெவல்லேருந்து இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் இந்த அளவுக்கு நீங்க முன்னேறி இருக்கு அப்படின்னு எங்களால் நிச்சயமாக புரிஞ்சிக்க முடியுது. ஸோ டியர் வெஸ்டிஜியன்ஸ், எஸ் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா சதீஷ் சார் சொன்ன மாதிரியே இன்னைக்கு வெஸ்டிஜ் இருக்கக்கூடிய உலகம் இருக்கக்கூடிய நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த ப்ரோக்ராம் வாட்ச் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் லைவ்ல நான் வாட்ச் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 3,500-4,000 பேர் வரைக்குமே இந்த ப்ரோக்ராம் இப்போ லைவ்ல வந்து இந்த ப்ரோக்ராம வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டிஜிட்டலி இன்னைக்கு வந்து இந்த எம்டிஎம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக அண்ட் ரொம்ப டைனமிக் லீடர். ஸோ அவர் மூலமாக இந்த எம்டிஎம் நம்ம துவங்கியிருக்கோம். நிச்சயமாக இந்த வாய்ப்பை சரியாக நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கனவுகளை நனவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கம்பெனி இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் அது வெஸ்டிஜ் மட்டுமாக தான் இருக்க முடியும். ஸோ இன்ஃபேக்ட் இந்த 3 மாதங்கள் எதாவது லாக்டவுன் அப்படி இருந்தா கூட சதீஷ் சார் சொன்ன மாதிரியே இன்னைக்கு தமிழ்நாட்டோட வியாபாரம், இந்தியாவில் நம்மளுடைய வியாபாரம் அப்படிங்கிறது வேற எந்த டைரக்ஷன்லையும் நிறுவனமும் அச்சீவ் பண்ண முடியாத வகையில் தான் இன்னைக்கு நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம்.
சோ அதற்கு எல்லாருமே காரணம் என்ன முக்கியமாக வெஸ்டிஜோட ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் லீடர்ஸ் சோ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல் அண்ட் உங்க மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இது எல்லாம் தான் இந்த அளவுக்கு நம்ம வெற்றிகரமாக அச்சீவ் பண்றதுக்கான முக்கியமான ஒரு காரணம் இல்ல வெறும் தோல்விகள் மட்டுமே சந்திச்சிட்டு வந்துட்டு இருந்த நபர் லைஃப்ல இருந்ததெல்லாமே இழந்து இனிமே எதுவுமே வேணாம் அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிச்ச அவர் வாழ்க்கை சோ கடவுள் அணிக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் காமிச்சாரு அந்த வழிகாட்டுதல வந்து கரெக்டா அவர் பிடிச்சு நடக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இன்னைக்கு நம்ம முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காரு சோ நம்ம நேர்ல இல்லைனாலும் அப்படின்னாலும் டெஃபினட்டா நம்ம இருந்த இடத்துல இருந்தே ஒரு மிகப்பெரிய பாராட்டுதல்கள் டெஃபினட்டா சதீஷ் சார் அவர்களுக்கு நம்ம கொடுக்க ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் நிச்சயமாக இப்ப நிறைய பேர் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்க நிறைய பேர் வந்து உங்க மனசுல இப்ப ஓடிட்டு இருக்கும் அப்படிங்கறத என்னால நினைக்க முடியும் தட் இஸ் என் லைஃப் இப்படிதான் இருக்கு என் லைஃப்லயும் இப்படிதான் நடந்துட்டு இருந்தது அப்படிங்கறது எஸ் நிச்சயமாக எல்லாரோட வாழ்க்கையுமே ஒரு ஒரு கஷ்டத்துல இந்த மாதிரி ஆரம்பிக்க கூடியது சோ அதுல ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு வியாபாரம் அதுல சரியாக ஆணித்தரமாக நம்ம நிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக பல விதமான வெற்றிகளை நம்ம சந்திக்க முடியும் எப்பதுமே ஒரு நிழலோட அருமை அப்படிங்கிறது வெயில் நிற்கும் போதுதான் நமக்கு தெரியும் அதே போல தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்கும் பொழுது அதுல இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய அந்த வெற்றி வாய்ப்பு அதை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்ம ஜெயிக்க ஆரம்பிக்கும் போது எஸ் டெஃபினட்டா நம்ம என்னெல்லாம் வாழ்க்கையில நம்ம அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ சதீஷ் சார் இன்னைக்கு எப்படி அவர் குடும்பத்திற்கு இன்னைக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாமே இன்னைக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லாம கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நிலையில வந்து இன்னைக்கு ஒரு வாழ்க்கை ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கும் போது ஸோ அதுல அவருடைய அயராத அந்த உழைப்பு நம்பிக்கை இதுதான் காரணம் ஸோ டெஃபினட்டா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது கட்டாயம் தேவை அந்த நம்பிக்கையோட இன்னைக்கு நிறைய பேர் நீங்க பயணிச்சுட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கும் அந்த வெற்றி வாய்ப்புகள் ஸோ உங்க எல்லாருமே இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருமே இந்த எம்டிஎம் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் நாங்க உங்களை பார்த்து இன்னைக்கு சேரக்கூடிய எத்தனையோ நபர்களுக்கு நாம வந்து ஒரு படிப்படியாக டெஃபினட்டா நம்ம காட்டணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறோம் ஸோ இதே வெற்றி வாய்ப்புகள் உங்கள் அனைவருக்கும் இருக்கு சரியான முறையில் பயன்படுத்திங்க ஸோ இன்னைக்கு ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய கம்பெனி தட் இஸ் 2030 அப்படின்னு பார்க்கும்போது ஏன் உலக அளவுல வெஸ்டிஜ் நம்பர் ஒன் கம்பெனியா வரத்துக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் இன்னைக்கு வெஸ்டிஜ்ல இருக்கு இன்னைக்கு எத்தனையோ கம்பெனிஸ் வரலாம் இந்த கான்செப்ட்ல இருக்கு அந்த கான்செப்ட்ல இருக்கு இதுல தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு எல்லாமே சொல்லலாம் ஆனா இன்னைக்கு நிலையா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு நிறுவனம் வெஸ்டிஜ் அதனாலதான் இன்னைக்கு லட்சக்கணக்கான சக்சஸ்ஃபுல்லான லீடர்ஸ இன்னைக்கு உருவாக்கிட்டே இருக்காங்க ஸோ அதற்கான ஒரு சின்ன விஷயம்தான் இந்த மீட் த மில்லியனர் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம் ஒரு நொடி துணிவு இருந்தால் இறந்து விடலாம் ஒரு நொடி துணிவு இருந்தால் இறந்து விடலாம் ஒரு ஒரு நொடியும் துணிவு இருந்தால் ஜெயித்து விடலாம் நீங்க எல்லாருமே ஜெயிக்க பிறந்தவங்க ஞாபகம் வச்சுங்க விஷ் யூ ஆல் தி சக்சஸ் விஷ் யூ வெல் தேங்க்யூ சோ மச் ஸோ அடுத்து 19ஆம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி காலையில 11 மணிக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு தலைவரோட இந்த மீட் த மில்லியனர் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம்ல உங்களை சந்திக்க விஷ் யூ ஆல் தி சக்சஸ் விஷ் யூ வெல் தேங்க்யூ சோ மச் ಇದು ಅಂತ